முஸ்லிம் சகோதரர்கள் அவர்கள் உடல்களை அடக்கம் செய்வதற்கு உரிய இடங்களை தெரிவு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் இந்த வேளையில் செய்வதென்று தீர்மானிக்கப்பட்டு அங்கு எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களை வகுப்பதிலே ஈடுபட்டிருக்கிறார். ஆகவே ஏற்கனவே நூற்றுக்கும் கிராமம் நாங்கள் இதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு ஆசிரியர் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய இந்த இளநதிவு மன்னனுடைய பெருந்தொற்றினால் இறப்பவர்களின் உடல்களை கிளிநொச்சி மாவட்டத்தின் இளநதி கிராமத்தில் அடக்கம் செய்ய அரசாங்கத்துக்கால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் தீர்மானத்தை உடனடியாக நீக்குக. இரணதீவால் பொதுமக்களாகிய நாம் கோவிட் பெருந்தொற்றினால் இறப்பவர்களின் உடலங்களை எமது இரணதீவு கிராமத்தில் அடக்கம் செய்ய எமது அரசினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் தீர்மானத்தை மீள் பரிசீலனை செய்து உடனடியாக நீக்குமாறு அரசாங்கத்தையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறோம். பூனேரி பிரதேச சபைக்குட்பட்ட முழங்காவில் நாச்சிக்குடா ஆகிய பிரதான நிலப்பரப்பில் அமைந்துள்ள கரையோர கிராமங்களில் இருந்து 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில் மன்னார் வளைகுடா கடலில் அமைந்துள்ளது. இது 417 குடும்பங்களினுடைய பூர்வீக நிலமாகும். யுத்தத்தின் காரணமாக இத்தீவை சார்ந்த மக்களான நாம் எமது வாழ்வாதார சாதனங்களையும் கால்நடை வளர்ப்புகளையும் குடியிருப்புகளையும் விட்டுவிட்டு 1992 முழுமையாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான நிலப்பரப்பில் அமைந்துள்ள முழங்கால் பிரதேசத்துக்கு இடம்பெயர்ந்தோம். இரணதீவை முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். 2009 இலங்கை கடற்படையினர் இரணதீவை முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். 2009 யுத்த முடிவுக்கு வந்தாலும் எமது இரணதீவு கிராமத்துக்கு திருப்பிச் செல்ல நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை. 2016 நாம் எமது மீள்குடியேற்றத்தை வேண்டி ஜனநாயக ரீதியான அமைதியான போராட்டங்களையும் பரிந்துரை நடவடிக்கைகளையும் ஆரம்பித்தோம். உடலங்களை சடலம் செய்யும் செய்தி கேட்டு எமது மக்கள் ஒன்று கூடிய இந்த ஒன்று கூடலிலே கலந்து கொண்டிருக்கும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த பெரியவர்கள், எமது கிராம மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எமது சோகத்தில் பங்கு கொண்ட உங்களுக்கு மனக்கவலையோடு இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது இரணை மாதா நகரில் வசித்துக் கொண்டிருக்கும் இரணைதீவு மக்களான பெண் தலைமைத்துவ குடும்பங்களை ஒன்று கூட்டிய ஓர் பூர்வீக மண்ணாக எமது இரணைதீவு மண் திகழ்ந்து வருகின்றது. பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அனைவரும் தமது வாழ்வாதாரத்தை பெறுவதற்காக தமது வாழ்வாதாரத்தை தருகின்ற முத்தாக சொத்தாக அவர்கள் பாவித்து வருவது எமது இரணதீவு மண்ணைத்தான். எனவே இந்த துக்ககரமான இந்த செய்தி எமது கிராமத்தை மட்டுமல்ல பெண் தலைமைத்துவம் சார்ந்த அனைத்து பெண் குடும்பங்களையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கின்றது, எமக்கு மிகவும் கவலை தருகின்றது. அதோடு மட்டுமல்ல சமீப காலமாக ஆரம்ப கால பாடசாலையினை ஆரம்ப கல்வியினை அதற்கான பாடசாலையினை ஆரம்பிப்பதாக எமது கல்வி அமைச்சு எமது மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க எமக்கு தங்களது உத்தரவாதத்தை எமக்கு தந்திருக்கின்றது. இந்நிலையிலே எமது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள்
வாங்க 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 வாங